ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு விளைவு உண்டு. எனவே செயல் வினையில் கவனமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். செயல் வினை என்றால் என்ன என்று சொன்னால், நாம் ஒரு தவறை செய்கிறோம் அல்லது மற்றவர்கள் ஒரு தவறை செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தவறின் மூலமாக நாம் மிகப்பெரிய பாதிப்பை அடைவதில்லை. மாறாக எதன் மீது நாம் பாதிப்பு கொள்கிறோம் என்றால், எதனால் பாதிப்பு அடைகிறோம் என்று சொன்னால், அந்த செயலினால் ஏற்படுகிற விளைவினால் நாம் மிகப்பெரிய பாதிப்பை அடைகிறோம். அதன் மீது நாம் நிறைய கவனம் செலுத்துகிறோம். எனவே நாம் ஒரு வேலையை செய்திருக்கிறோம், அந்த வேலையை செய்து அந்த வேலையை தவறாக முடிந்துவிட்டது, அது நமக்கு கைகூடவில்லை, அதனால் நமக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறோம் என்று தெரிந்தவுடன், அந்த வேலையை மீண்டும் எப்படி சிறப்பாக செய்வது, ஏன் அந்த தவறு நடந்தது என்று சிந்திக்காமல் நாம் தொடர்ந்து அதனால் ஏற்பட்ட விளைவுகளை நினைத்தே நாம் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதன் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதன் வாயிலாக நாம் காலத்தை கடத்திக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் அறிஞர்கள் சொல்லுகிறார். ஸ்டீபன் ஆர் கவி என்கிற அறிஞர் சொல்லுகிறார், உங்களை ஒரு விஷப்பாம்பு கடித்து விட்டது என்று சொன்னால், அந்த கடித்த பாம்பை துரத்தி கொண்டு ஓடுவதன் வாயிலாக உங்களுக்கு மேலும் விஷம் பரவுமே ஒழிய உங்களால் விஷத்தை முறியடிக்க முடியாது. எனவே நாம் உடனடியாக செய்ய வேண்டியது என்று சொன்னால், அமைதியாக இருந்து அந்த விஷத்தை எடுப்பதற்கான வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே உங்களுடைய செயலை நினைத்து நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே செயலினுடைய வினை என்பதையும் பாருங்கள், செயல்வினையை நினைத்தும் நீங்கள் கவலைப்படுங்கள் என்று இருவேறு திசைகளில் சொல்லுகிறார். எனவே நீங்கள் எந்த செயலை செய்கிறீர்களோ அந்த செயலை நன்றாக செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள், அது வெற்றியை தரும்.